ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நண்பன் ஜீனியர் ராக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, சந்தோஷமாக இருக்கணும்னாலும் சரி சாதிக்கணும்னாலும் சரி உங்ககிட்ட சந்தேகமே இருக்கக்கூடாது, அப்படின்னா தான் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் சாதிக்கவும் முடியும் அப்படின்றத தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கொன்றும், உங்களுடைய ஹாப்பினஸை கொன்றும், உங்களுடைய லைஃபை கொன்றும். ஸோ நம்ம வந்து சந்தேகத்தை முற்றிலும் வந்து தவிர்த்தால் தான் எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சொல்ல முடியும், வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தேகத்தினால நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரீடத்தை இறங்குவோம், இழக்குவோம். ஸோ ஹாப்பினஸ் இழந்துருவோம், அடுத்து நம்மளோட நிம்மதி இருக்காது. ஸோ நம்ம இதனால் வந்து இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட்னு தான் நம்ம சொல்லுவோம், பட் ஆனால் இந்த டவுட்டால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஸோ மற்ற ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா. ஸோ இந்த சந்தேக அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு இதை வந்து எந்தெந்த இதில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைவ் பார்ட்ஸாக நான் வந்து உங்களுக்கு குறித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அஞ்சையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டடீஸ் மூலியமாக நமக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்றது, செகண்டு இன்டர்வியூவில் என்ன சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி, அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒர்க் பண்ணக்கூடியப்போ என்ன சந்தேகம் வரும், அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து சந்தேகம் வரக்கூடியது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஒன்று சக்சீட் பண்ணாமல் நம்ம சந்தேகம் ஏற்பட்டதுனால வந்து அதில் வேற ஒருத்தவங்க சக்சீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது மொத்தமாக இந்த அஞ்சு இதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் இந்த ஸ்டடீஸ்லேயே எடுத்துப்போம். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின்ஸோ இல்லை ஒரு மேக்ஸோ வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டவுட்ஸ் வரும். என்ன அப்படின்னா நமக்கு அந்த இது, ஒருவேளை நம்ம இப்போ ஒரு எக்ஸாமுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருக்கட்டும், ஏதோ ஒரு தியரி பேப்பராக இருக்கட்டும், ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் கேட்காம இருப்பாங்களோ, வேறு கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், சந்தேகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தாட்னால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே படிக்கும்போது உங்களுக்கு டைமிங் டிலே ஆகும். ஸோ உங்களால் அதில் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த கொஸ்டின் வருதோ வரலையோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டடீஸில் எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இது. நான் என்னுடைய லைஃப்பில் வந்தது, ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். அடுத்து செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு, நம்ம இன்டர்வியூ போவோம். ஸோ நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம், இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுவோமோ, ஸோ வராமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அங்கே உண்மையாகவே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ நம்ம மைண்டில் வந்து முன்னாடியே செட் பண்ணிட்டோம்னா சரி ஹாப்பியாக பாஸோ ஃபெயிலோ, இன்டர்வியூ செலக்ட் ஆகிறோம் ஃபெயில் ஆகிறோம் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஓப்பனாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக பேசுவீங்க. அங்கே போய் பயந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதுதான் அங்கே போய் நடக்கும். இதுதான் அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மைண்டில் வந்து கொண்டு வந்து விடும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பயப்படுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பயந்துருப்போம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து ஹச்ஆர் பார்க்கும்போது பேஸ் பண்ணும்போது நம்ம சொதப்பியிருப்போம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய சந்தேகம். ஸோ அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் ஹாப்பியாகவும் இருக்கும், நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கு. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒருத்தங்களுக்கு கீழே டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும், இருந்தாலும் நம்ம மேலே உள்ள அத்தாரிட்டி அந்த ஹையர் பவரில் இருக்கிறதுனால நமக்கு ஒர்க் ப்ரெஷரும் கொடுப்பாங்க, ஸோ ஒர்க் லோடு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஸோ மாற்றி சேஞ்ச் பண்ணிடுவீங்க, அதாவது ஒரு டவுட்னாலேயே. ஸோ எதாவது திட்டுவாங்களோ, ஆனால் இப்படி தான் பண்ணலாம், ஸோ அப்படி திட்டுவாங்களோ இப்படி திட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிவிட்டு ஸோ உண்மையாகவே திட்டு வாங்கியிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த சந்தேகம் தான். ஸோ அந்த சந்தேகத்தை நீங்கள் வந்து சரி என்ன நடந்தாலும் இப்போ திட்டுவாங்க பண்ணிட்டு போகிறோம் அப்படி மைண்டில் என்ன தோணுதோ அதை பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி திட்டுவாங்காமல் இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஏன்னா நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து நம்ம பிரியறதுக்கான இன்றைக்கி வந்து டைவர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய சந்தேகம் தான் வந்து அது எக்ஸ்டாப்ளிஷாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எப்போ சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா லைஃப் பார்ட்னர்கிட்ட முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக ஒரு ஃப்ரீடமாக சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக வராது, சின்னதாக ஒரு வந்து ஒரு சண்டை ஃபைட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமிங்கில் உங்கள்கிட்ட யாராவது நீங்கள் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரோ, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை விட்டுட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த அந்த
அந்த பிரிவு ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல தான் நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து நீங்க ஹாப்பியா பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் உண்மையாவே சக்சஸா போகும். ஸோ அந்த பிரிவுல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதா அவங்களோட கேரக்டர் மேல சந்தேகம் வரும். ஸோ எங்களை நம்ம பேசாம போறாங்களோ, ஸோ அந்த ஒரு சந்தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபையே அழிச்சிரும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி எப்பயுமே ஹாப்பியா இருக்கிறது தான் அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன். வி ஜஸ்ட் இக்னோர் த டவுட். ஸோ அந்த டவுட்டே படாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் ஸோ நம்ம அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத தான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுதான் ஃபோர்த்து. ஃபிஃப்த்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒன்று திங்க் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் உங்களோட நெகட்டிவ் மைண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன சந்தேகம் வந்து ஸோ ஃபெயிலியர் ஆகிடுமோ, இது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு திங்க் வந்ததுன்னா அப்படின்னா நீங்க அதை வந்து ட்ராப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பதான் ஐயோ நம்ம ட்ராப் பண்ணிட்டோமே அதனால எச்சா பாருங்க இப்ப சக்சஸ் அவன் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அது சின்ன ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கும் முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த சந்தேகம் தான். ஸோ தயவு செஞ்சு அந்த சந்தேகத்தை நீங்க வந்து இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்ல ஹாப்பியாகவும் சரி, ஃப்ரீடமாகவும் நல்லா லைஃபை மூவ் பண்றதுக்கு அதே மாதிரி ஃப்ரீடமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ சந்தேகத்தை முற்றிலும் தவறுங்க, சந்தோஷமாக பழகுங்க அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவோட முக்கிய கருத்து. இந்த வீடியோவில் நான் பேசியிருந்த அஞ்சில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று சிங்கானா கூட கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் தான் உங்கள் நண்பன் ஜீனியல் ராக்.